வணக்கம் செல்வகுமாரின், உங்கள் ஊர் வானிலை எப்படி? அனைத்து மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை 2024 ஜூலை 15 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. உங்கள் ஊர் வானிலை. ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா முதல் குஜராத் வரைக்கும் அரபிக்கடலோர மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. வலுவான தென்மேற்கு பருவக்காற்று குஜராத், மகாராஷ்டிரா, கோவா வழியாகவும் கர்நாடகா மற்றும் கேரளா மாகே வழியாக வலுவான தென்மேற்கு பருவக்காற்றும் நுழைந்து கன்னியாகுமரி முதல் குஜராத் வரை தென்மேற்கு பருவமழை வலுவாக பொழிந்து வருகிறது. நேற்று முன்தினம் பொழிந்த மழை, பொழிய தொடங்கிய மழை நேற்றைக்கு தீவிரமடைந்து இன்று நள்ளிரவிலிருந்து, அதாவது கடந்த இரவிலிருந்து இன்று அதிகாலையில் தீவிர மழை பொழிவாக பொள்ளாச்சி தெற்கு, உடுமலைப்பேட்டை தெற்கு, நீலகிரி மாவட்ட பகுதி, வால்பாறை பகுதியிலெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது இதுவரை சரியான ஒரு மழை பொழிவை கொடுக்காமல் ஜூலை 15 மேல் தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தானில் தொடங்கிய பிறகு நிகழ்வுகள் காரணமாக தீவிரமடையும், காற்று திசை மாறும் என்றும், அதே போல ஜூலை 15 தீவிரமடைய போகிறது. இன்றைக்கு நாளைக்கு தென்மேற்கு பருவமழை மிகவும் சிறப்பான மழை பொழிவாக கேரளா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்களிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஆக இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக, தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக உங்கள் ஊருக்கு வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலிலே கன்னியாகுமரியை பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல ஒரு சாரல் மழை பொழிவு கிடைக்கும். கிழக்கு, அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லை வரைக்குமே நல்ல மழை பொழிவை வரக்கூடிய நாட்களிலே 2-3 இருக்கிறது. அடுத்தபடியாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் மலைகள் பகுதிகளில், குற்றாலம் உள்ளிட்ட, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சாரலால் குளிர்ந்து போய்விடும் இன்றைக்கும் நாளைக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் குளிர்ச்சியான காற்றுக்கு மேற்கு திசை காற்று வரும். சாரல் துளிகள் தெற்கு, தூத்துக்குடி தெற்கு பகுதி, திருச்செந்தூர் பகுதிகளுக்கு சாரல் துளிகள் வரலாம். அதே போல விருதுநகர் மாவட்டத்தை பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சதுரகிரி மலைப்பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. விருதுநகர் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் குளிர்ந்த சீதோஷ்ணலையும் மேகமூட்ட வானிலையும் இருக்கும். ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் கொடுக்கலாம். அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலோரப் பகுதிகளில் தெற்கு திசை, மேற்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று வரும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூறல் சாரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. இதமான வெப்பநிலை இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய 3 நாட்களுக்கு. அடுத்தபடியாக மதுரை மாவட்டம், மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, தேனி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் சாரல் வரும். கொடைக்கானல் மலைப்பகுதியை ஒட்டிய, தேனி மாவட்ட பகுதியை ஒட்டிய பகுதிகளுக்கு கொஞ்சம் சாரல் இருக்கும். மேற்கு பகுதியில் கொஞ்சம் சாரலும், கிழக்கு பகுதியில் இதமான வெப்பநிலையான வானிலையும் இருக்கும். நத்தம் பகுதியில், நத்தத்தை ஒட்டி, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டிய வடக்கு, மதுரை வடக்கு பகுதியில் நனைக்கும் மழைகள், லேசான மழைகள் இருக்கலாம். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரவலான சாரல் மழை பொழிவு இருக்கும். போடிமெட்டு உள்ளிட்ட மேற்கு ஓரத்திற்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும். முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாரல் பழனி வரைக்கும் தூறல் கிடைக்கலாம். தாராபுரத்தை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு தூறல் கிடைக்கலாம், சாரல் கிடைக்கலாம். ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் லேசான மிதமான மழை பொழிவு இருக்கும். ஆனால் சமவெளி பகுதிகளில் கீழே திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இதமான வெப்பநிலையும் குளிர்ச்சியான சீதோஷ்ணலையும் அவ்வப்பொழுது தூறல் நனைக்கும் மழை பொழிவுகளை கொடுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோரத்திலையும் தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, அதாவது பொள்ளாச்சி தெற்குலையும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ணலையும்
கடும் மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்துக்கு இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று சாரல் நெகவும் தாண்டி தாராபுரத்தோட எல்லை வரைக்கும், அதாவது திருப்பூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வரைக்கும் ஒரு சாரலை கொடுக்கும். கண்டிப்பாக முக்கோணம் வரைக்கும் கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. ஓரிரு முறை தொடர் சாரல் விட்டுவிட்டு இருந்து கொண்டே இருக்கும் இரண்டு நாட்களுக்கு. கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி வால்பாறை பகுதிகளில் கனமழை பிடிப்பு, பரம்பிக்குளம் ஆடியாருக்கு நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய சோழையாறு பகுதிகளில் நல்ல மழை பிடிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் இரண்டு நாட்கள் தொடர இருக்கிறது. அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் ஒட்டுமொத்த மேற்கு பகுதி, அவளாஞ்சி பகுதி உட்பட நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது. கன மிக கன மழைப்பிடிப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது. அதே போல் வால்பாறைக்கும் இரண்டு மூன்று நாட்கள் இருக்கிறது. கோயம்புத்தூர் வடக்குக்கு சாரல் மழைப்பொழிவு எட்டும். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கு சாரலுடன் கூடிய புழுக்கத்திற்கு பிறகு, அதாவது இல்லை குளிர்ச்சி, பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி சற்று குளிர்ச்சி குறைவாக இருக்கும். இருந்தாலும் லேசான ஒரு சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டும். அதே போல் கரூர் மாவட்டத்திற்கும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும், நாமக்கல் சேலத்திற்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே சாரல் மழைப்பொழிவையும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் இருக்கும். அதே போல் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாலையில் தூறல் சாரல் மழை வரலாமே தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இதமான வெப்பநிலை மட்டும் இருக்கும். அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் தூறல் சாரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி மாவட்டத்திற்கு கிழக்கு மேற்கு திசையிலிருந்து காற்று, குளிர்ந்த காற்று வரும் என்பதனால் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. வான மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவும். டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே போல தான், குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலவும், வான மேகமூட்டத்துடன் காணப்படும், தூறல் துளிகள் விடலாம், எங்காவது ஒரு இடத்துல நினைக்கலாமே தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. அதே போல் அரியலூர் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் இதே தான், குளிர்ச்சியான சீதோஷ்ணிலையும் இருக்கும், பெரிய அளவிலே மழை வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்கள் என்றால் மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினத்திற்கு குளிர்ந்த சீதோஷ்ணிலை, மேகமூட்டம், தூறல் தான். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அடுத்தபடியாக நாமக்கல் சேலம் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் குளிர்ச்சியான சீதோஷ்ணிலையும் இருக்கும். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு மாலை இரவிலே நனைக்கும் மழையோ அல்லது தூறல் மழையோ வரலாம். பகலில் குளிர்கா அதிகாலையில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும், பிறகு கொஞ்சம் புழுக்கமும் சற்று குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் இருக்கும். மாலை இரவிலே ஆங்காங்கே நினைக்கலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு. அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்துக்கு அதே போல தான், குளிர்ந்த சீதோஷ்ண நிலை இருக்கும், மேகமூட்டத்துடன் கொண்டு கூடிய வானிலை, ஒரு சில இடங்களில் தூறலாம் நினைக்கலாம், அவ்வளவுதான் வானிலை. அடுத்தபடியாக விழுப்புரம், புதுச்சேரி இங்கேயும் அதே போல தான், ஒரு சில இடங்களில் தூறலாம் நினைக்கலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை, குளிர்ந்த சீதோஷ்ண நிலை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் மாலையில் நனைக்கும் மழை, லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை இரவில் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கிற காரணத்தினால நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய காற்று அதிக ஈரப்பதம் இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை பொழியும் நேரத்தில் வெப்பசல மழை பொழி பொழியாது. தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை, வெப்பசலன மழைப்பொழிவு காற்று சுழற்சி மழைக்கு தான் சாதகம் இருக்கும். தமிழ்நாட்டிற்கு அந்த அமைப்பு விரைவில் ஏற்படும். ஆனால் இப்பொழுதைக்கு தென்மேற்கு பருவமழை பொழியக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகள், காற்றுப்பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகள், கேரளா கர்நாடகா பகுதிகளுக்கு சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. அதனை ஒட்டியுள்ள கேரளா கர்நாடகா ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு சாரல் மழைப்பொழிவும், வடகடலோர பகுதிகளுக்கு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவும் தான் வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு என்பதை நினைவில் கொண்டு, கரூருக்கும் அதே போல தான், கரூருக்கும் இதமான வெப்பம் மற்றும் இதே தான். உங்கள் மாவட்டம் அது புதுச்சேரி காரைக்காலுக்கும் இதமான வெப்பம், தூறலாம் தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. மழை என்றால் கேரள எல்லையோரமும், கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும், கர்நாடக எல்லையோர சாரல் மற்றும் கேரள எல்லையோரம் கனமழை, மலைப்பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் சாரல், சில நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை. இதன் ஆய்வறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் மாறுதலிலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.